தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கிய அறிவிப்பை சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் சொல்லும்படியாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். நாம் வருகிற 25ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை 70 நாட்கள் உபவாச நாட்களாக நியமித்திருக்கிறோம். இந்த 70 நாட்களும் 24 மணி நேரமும் இங்கு ஜெபம் நடந்து கொண்டிருக்கும். சபை மக்களாகிய நீங்கள் எந்த நேரத்தில் கலந்து கொள்ளுகிறீர்கள் என்றும் எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றும் நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுக்காக நேரத்தை நாங்கள் ஒதுக்க உள்ளோம். 70 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு புதிய காரியங்களை பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அதனால் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. என்ன செய்ய போகிறோம் இந்த 70 நாட்கள் அப்படின்றால், இந்த முழு வேதாகமத்தையும் சத்தமாக தேவ சமூகத்தில் வாசிக்க போகிறோம். 70 நாட்களிலே முழு வேதாகமத்தையும் சத்தமாக தேவ சமூகத்தில் வாசிக்க போகிறோம். இரண்டாவதாக 7000 பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். மூன்றாவதாக 140,000 ஸ்தோத்திர வழிகளை தேவனுக்கு நேராக செலுத்த போகிறோம். அடுத்ததாக 140,000 வாக்கு தத்தங்களை சொல்லி நாம் சுதந்திரிக்க போகிறோம். 70 மணி நேரம் தேசத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டு அதில் அழுக போகிறோம். தேசத்தின் அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக 70 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். 70 மணி நேரம் ஊழியர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். 70 மணி நேரம் நாம் தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் பொருளாதாரத்துக்காக, தேசத்தின் அரசியல் தலைவர்களுக்காக, வரப்போகிற தமிழ்நாட்டில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக என்று 70 மணி நேரம் தேசத்தை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். இப்படியாக நாம் இன்னும் 70 மணி நேரம் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பேரை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய பேரை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு 70 நாட்களுக்கு பிறகு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த 70 நாளிலே காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் ஆலயத்திலே ஆராதனை நடக்கும். நீங்கள் 70 நாளும் வர வேண்டும் என்றால் வரலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதை நீங்கள் பார்த்தீங்க. அது மாத்திரமல்ல, இந்த 70 நாட்களும் சில காரியங்களை குறித்து, தேசத்தின் காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அக்டோபர் 2 அப்பொழுதுதான் நம் சபையுடைய 3வது வருஷம் ஆண்டு விழா. 3வது வருஷம் ஆண்டு விழாவும் நாம் இந்த 70 நாள் உபவாச ஜபமும், 3வது வருஷம் ஆண்டு விழா, 70 நாள் ஜபமும் நிறைவேறும். அந்த நாட்களிலே இந்த கொரோனா தாக்கங்கள் எல்லாம் குறைந்து ஒருவேளை லாக்டவுன் எல்லாம் முடிந்தால் நம் ஒரு பெரிய அளவில் இந்த 70ஆம் நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கொடுக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.